வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் ஏனி டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கிற மாரி போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இந்த விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர். இப்போ அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபோட்டோ ஒட்டுவதற்கான பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க, ஃபோட்டோவுக்கு மேலே அட்டஸ்ட் வந்து பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தக்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர், உங்களுடைய நேம் எழுதணும். விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, கல்வித்தகுதி, ஆதார் எண், அதுக்கான நகல் பார்த்தீங்கன்னா இத்துடன் இணைத்து அனுப்பணும், சாதி சான்று, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸும் பார்த்தீங்கன்னா இத்துடன் இணைத்து நீங்கள் அனுப்புகிற மாரி இருக்கும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி, முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதற்குரிய விவரங்கள் எழுதணும், அதற்கான நகலும் பார்த்தீங்கன்னா இத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும், நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி. அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தியை செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவங்க கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது. எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா, உறுப்பினர், செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18. ஸோ இந்த முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன போஸ்டிங் வந்து கால் பவர் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஆடியாலஜிஸ்ட் அண்டு ஸ்பீச் தெரப்பிஸ்ட் ஒரு போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்பீச் அண்டு ஹியரிங். சேலரி 23,000 தராங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா 20 முதல் 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. ரேடியோகிராஃபர் 2 போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் ரேடியோகிராஃபி. சேலரி பார்த்தீங்கன்னா 13,300 தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 முதல் 35 வயது. சிஸ்டம் அனலிஸ்ட்டு டேட்டா மேனேஜர் 2 போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஜி குவாலிஃபிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அல்லது பிஇயில் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். சேலரி 20,000 தராங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பிலோ 40 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டென்டல் டெக்னீஷியன் ஒரு போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் டென்டல் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 12,600 வந்து தராங்க. ஸோ டென்டல் டெக்னீஷியனுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 12,600 வந்து தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 முதல் 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 2 போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அதோடு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் உங்களுக்கு. சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 முதல் 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு காலிடம் 10th ஸ்டாண்டர்டு. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சேலரி 10,000 தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 முதல் 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தக்க பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு போஸ்ட்டு.
எனி டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம், எந்த டிகிரி வேணால் நீங்கள் முடிச்சிருக்கலாம் ரைட்டுங்களா. வித்து டிப்ளமோ அல்லது எம்எஸ் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 13,500 தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 முதல் 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் 3 போஸ்ட்டு. ஸோ இதற்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 11,200 வந்து தராங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபிலோ 45 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 2 போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 8,500 தராங்க. ஏஜில் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 முதல் 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு, செக்யூரிட்டி ஃபீமேல், 8 கார்டுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். 8,500 சம்பளம் தராங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 20 முதல் 35 வயது வந்து இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி 2 போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சர்விஸ்மேன். ஸோ அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். சேலரின்னு பார்த்தீங்கன்னா 8,500 தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பிலோ 45 இயர்ஸ். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர் 3 போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். சேலரி பார்த்தீங்கன்னா 8,500 தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 முதல் 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 3 போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். 8,500 சம்பளம் தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 முதல் 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க ஏஜ் லிமிட்டு. சானிட்டரி அட்டண்டண்ட்டு 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். சேலரி 8,500 தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 முதல் 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்டண்டண்ட்டு 2 போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்க வேண்டும். சேலரி பார்த்தீங்கன்னா 8,500 தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 முதல் 35 வயது வந்து இருக்கணும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிப்பதற்கான காட்சி தேதி பார்த்தீங்கன்னா 19/9/2023 அன்று மாலை 5 மணிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு தலைமை மருத்துவமனை பொள்ளாச்சி ரைட்டுங்களா, துணை இயக்குனர் சுகாதார பணிகள் கோவை, அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநில மனநல அதிகார அமைப்பு ஆகியவற்றில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களின் கீழ் பல்வேறு விதமான பயணங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே கொடுத்துற போஸ்ட்டு அனைத்துமே பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது, பர்மனன்ட் ஜாப்லாம் வந்து கிடையாது ரைட்டுங்களா. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும் அப்படின்னா கோப்புன்னு வந்து கொடுத்துருப்பாங்க ரைட்டுங்களா, அது கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிடும். இதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோயம்புத்தூர் மாவட்டம், ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிக பணிகளுக்கு விண்ணப்பம் ரைட்டுங்களா. இதே போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவை மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.